அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க. தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராயா, என்னடா தேவ்டே? டேய் அண்ணே, வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம், அது அப்படியே ஸ்ட்ரைட்டா சீட்டுக்குள்ள விட்டு எவ்வளவு சௌரியமா இருக்கு. அத ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத்து, அம்பாசிடர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது, ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூசுக்குள்ள வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு, என்ன கிடா போய் தண்ணி விடுறா. என்ன முதலாளியா அந்த நாய், அப்படியே சொல்லிச்சு. நீ போன வர்ற, சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க, எல்லாம் லைன்ல நில்லுங்க. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி, ஒரு கூட தண்ணி விடுப்பாங்க, எல்லாரும் எடுத்து பின்னால தள்ளிட்டாங்க. பாரு, வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி, உங்களுக்கு எல்லாம் மிச்சம் இது இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவ தான். அத உன் புருஷன் சொல்லு, போங்கடே சீக்கிரம் கம்மியா. தம்பி, ஒரு கூட தண்ணி விடுப்பா. உனக்கு அறிவில்ல, எதோடு சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல, இங்க வந்தா வந்தோலையா? போங்கடே, ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். தண்ணி புடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற கலைஞர், செருப்பு பிஞ்சு போயிரும். பெருசு சிறுசு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. குஞ்சுமணி, குஞ்சுமணி, என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ? திறந்து உண்ண நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட. அவ புருஷங்க, என்னடா கையில விளக்கண்ண? எதுக்குடா இடுப்புல சுருக்கு? ஏண்டா, உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாய தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுளுக்கு எடுக்க விளக்கெண்ணை வாங்கிட்டு வர்றேன். புரியா? ஏய், குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி புடி. புரியாது பாயா. ஏய், விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயிற்ற கிளீன் பண்ணியா? எல்லாம் போச்சுன்னு ராஜ் சொல்றிய. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில் உட்காந்து வரணும். அங்க நிறுத்துங்க, இங்க நிறுத்துங்க, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடி கூடாதுன்னு பாக்குறேன். என்னது அண்ணே? நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டிய ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன், லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போலாமா? இது நல்ல ஐடியா இருக்கு. தெரு பிஞ்சு போயிடும். சைடு உட்காந்து தூங்கிட்டு வந்த கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டேக்கா? ஏண்டா, இது என்ன ஓமனி பஸ்ஸா? போறா. எனக்கு முன்னாடியே சாப்பிட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது, இன்டர்வெல் வரைக்கும் பாத்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல, பத்திரம் ஓடுங்க. போ.
அப்புறம் ஒரு பயிர் விஷயம் எதுக்கு தம் அடிக்கணும்ல தம் ம் இறா போ வரட்டுமா பாரு கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஒண்ணு வேணா போடா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீ மனுஷனா மிருகமாண்ணா அதுலண்ணே உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்ண்ணே நான் 15 வருஷமா லாரி ஓட்டறேன்டா என்னண்ணே நீங்க 15 வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே இன்னொரு சந்தேகம்ண்ணே வண்டி ஆக்சிடென்டானா டிரைவர் ஸ்பாட்லைஸ் ஏத்துறாங்க இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சறாங்க அது எப்படிண்ணே அந்த நாய்க சைடுல இருக்குறதனால வண்டி மோதுறன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது ஆனா ஏ வண்டில அது மட்டும் நடக்காத மவுன மோதுற ரெண்டு பேருமே தான் சாகணும் பிரேக் போடுங்கண்ணே அத தாண்டா நான் தேடுறேன் இந்த இது வந்து பாருங்க அட பாவி அதையாண்ட குடுங்கடா வண்டி தொடங்கும் போது இடிச்சிட்டே இருந்துச்சா அதே கழட்டி வச்சிட்டேன் அய்யோ இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டறது நீங்க என்ன பண்றீங்க ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க நான் வர்றேன் ஜம்பிங்கா மவனே அதாண்டா நடக்காது பிரேக் புடிங்கிட்டு மரத்துல போடுங்க மலையில போடுங்க ஐடியா வாட குடுக்குறேன் அய்யோ ஏன காது கிட்ட கத்துறீங்க அட பாவி டேய் ராஜா இனிமே நீ லாரியே துடைக்காதடா இப்படி அநாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வெச்சிட்டீடா நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா ஏன இல்ல அத பாருங்க திப்பு திப்பு ஓடியறாங்க காப்பாத்துறதுக்கு இது பாருங்க இது பாருங்க இந்த வரங்க வரங்க பாருங்க அம்மா அம்மா ஐயா ஐயா தாய் ரெண்டு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா இருங்க நான் தண்ணி பிடிச்சு அம்மா அம்மா தாய் தாய் ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கமா தாக தாங்க முடியலமா ஒரு கிளாஸ் தண்ணிமா ஒரு கிளாஸ் தண்ணி என்னடா ஒரு பண்ணாரி கண்டுக்காம போயிட்டு இருக்குது அதான விதிங்கிறது ஊருக்குள்ள லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே பத்துவும் பேசுறியா எழுந்திரி மேல என்ன அப்படிங்க திரும்ப போய் சொல்லு என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா நம்ம ஊர் ஜனங்க குடுத்து வச்சவங்கடா அது கிடைக்கட்ட ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க எவ்வளவு ஒன்லி 1000 டேய் மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட் நினைக்கிறேன் இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா எதுக்குடா நான் காது ஊத்தணும் ஏண்டா இது என்ன காதா இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா நானே ஓட்ட போடுறேன் விளையாடாதீங்கண்ணே எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வண்டிக்கிட்டேன் அப்ப அவனுக்கு போய் குத்து பெரிய இருப்பு எங்க சாமிண்ண ஓ சாமியா ஏண்டா சாமிக்கு வேண்டதெல்லாம் மொட்டை போடுவாங்க இல்லனா பாத யாத்திரை போவாங்க இது என்ன புதுசா காது குத்தல் அதுதான் நம்ம டெக்னிக் அது என்ன டெக்னிக் இப்ப பாத யாத்திரை பண்ணணும்னு வெச்சுக்கங்க நடந்து போணும் கால் வலிக்கு மொட்டை அடிச்சுன்னு வெச்சுங்க என்னுடைய அழகு போய்டும் டேய் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்ன கொலகாரனாக்காத ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உள்ள பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா இந்த பார் பணங்கணம் எல்லாம் தரமாட்டேன் வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா தர முடியாதரா முடியுமா முடியாதா முடியாதரா முடியாது முடியாதா என்ன பண்ணுவேன் ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணே நேரம் கட்ட நேரத்துல தூங்கிட்டு டா டா அலாதப்பா அலாத அலாதப்பா அண்ணே குழந்தை அழுகுது தம்பி கொஞ்சம் பாத்துக்க இப்ப வந்துடுறேன் அப்பனே மாதிரி அப்படியோட முடிக்கிற ஐயோ இரு தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புஸ் புஸ்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன் போடா அந்த பக்கம் ஐயோ பாப்பு டேய் ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன பரங்கி தலையா நிறுத்தாத டேய் நிறுத்தாதடா ஊதிட்டே இருடா எனக்கு பாப்பு ஐயோ தம்பி இந்த புருஷனை காப்பாத்துப்பா எனக்கு என் உயிரை விட என் தாலி தப்பா முக்கியம் என்னடா மரண வாக்குமூலம் எழுதிட்டு இருக்க அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடி நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும் இல்லனா இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும் நேரம் பார்த்து அடிக்கிறான் பாரு பாபு வாய்க்குள்ள பூதுரு போல் இருக்கு அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடுறேன்
இந்த செயினா இதன எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன் நான் தரமாட்டேன் அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன் இப்ப அத கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் என்னது உணர்ச்சி வசப்பட்டியா அட பாவீங்களா ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிய மாட்டீங்களா சிவராசா யார் பாதி அட இங்க இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா வாடா கண்ணா வா 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 என்னடா சிவராசா என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற அப்பா யாரு இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட நீயா படம் பாக்கன்னு ஒரே அடம் பிடிச்சாங்க நீயா வா போயிட்டு வரான்னு திறந்து விட்டேன் ஆந்து வேலை எல்லாம் ஊதி இருக்காரு உள்ள பூந்துட்டேன் பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புறவங்க காலாயிட்டீங்களா ஓ சிவராஜனை புடிச்சிருப்படா இவர் எவ்வளவு நேரம் ஊதுறாரு அஞ்சு நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா ஐயோ அப்பனா பிடிக்க முடியாதுங்க ஏ குட்டி பாம்புங்க இப்பதான் படம் எடுத்து பாக்குறான் இப்ப டயர்டா இருப்பான் இப்ப போய் நான் புடிச்சேன்னு வைங்க பொத்து போட்டுருவான் வந்து இப்படி உட்கார்றா நீ இன்னைக்கு டெட் பாடி தான் நீ பூட்டாடா அப்பா செத்தே பூட்டாடா பாம்பு என்னாச்சு ஐயோ என் சிவராசன் செத்துட்டாங்க சிவராசன் செத்துட்டானா பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம் உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா அது கிடக்கட்ட கேட்டாயிரம் என்னாச்சு